பண்டொரு காலத்தில் பாரிப்பட்டல் என்ற ஒருவர் இருந்தார். உள்ளை கொடிக்கு பேரிந்தவர். அவரை பாடிய கவிதர் என்ன, எல்லோரையும் பாரி 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 என்றே சொல்கிறீர்களே, பாரியை தவிர கொடுப்பதற்கு வேறு ஆள் இல்லையா என்று கேட்டார்கள். அவருக்கு சொன்னார், பாரு ஏன் இல்லை, இருக்கிறார்கள். யார் இருக்கிறார் என்று கேட்டால், இதோ மழை இருக்கிறதே என்று சொன்னார். புறநானூற்றில் இருக்கிற பாட்டு, பாரி பாரி என்று பல ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னாப்புடவர். பாரி ஒருவனும் அல்லன், மாரியும் உண்டு இங்கு உலகம் புறப்பதுவே என்ற அருமையான பாட்டு. பாரியை விட்டால் மாரிதான் உண்டு என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டிலே, ஏன் இந்திய மண்ணிலே இது போன்ற ஒரு சிறப்பான பல்கலைக்கழகத்தை நிறுவி நடத்துவதற்கு பாரி 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 என்று சொல்கிறீர்களே, பாரி ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரா, வேறொருவரும் இருக்கிறார், அவர் யார் என்றால் பச்சை குத்து என்று பாரியும் பச்சை குத்துவாகும் என்று இந்த பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகின்ற பாரிவேந்தர் அவர்களே, இடைவேந்தர் அவர்களே, மன்றத்தின் தமிழ் பேராயத்தினுடைய தலைவராக நடக்கின்ற என் அருமை நண்பர் பாலசுப்ரமணிய அவர்களே, ஐயா அபி அவர்களே, பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அவர்களே, இளைவேந்தர் அவர்களே, பல்கலைக்கழக பாலு அவர்களே, மற்றும் குடிமையின்குடி பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஜப்பான் நாட்டினுடைய நாட்டு பாடலை கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். பாரிவேந்தரால் செய்யக்கூடியது யாராலும் செய்ய முடியாது. பாரிவேந்தர் செய்யக்கூடியது யாராலும் செய்ய முடியாது. யாராலும் செய்ய முடியாததை பாரிவேந்தர் செய்வார். பாரிவேந்தரால் செய்ய முடியாததை யாராலும் செய்ய முடியாது என்கின்ற அளவுக்கு ஒரு ஒப்பற்ற வேந்தராக விளங்குகின்ற அவரை புகழ்வதற்காக நான் சொல்லவில்லை. அவருடைய மாணவ பருவத்திலிருந்து நான் அறிவேன். கல்லூரியில் அவர் படித்த காலத்திலிருந்து அறிவேன். அன்று தொடங்கி இன்று வரை படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய அவருடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது அந்த வெளிப்பாட்டினுடைய சொற்கள் தான் இந்த சொற்களே தவிர பாரிவேந்தரை போற்றி என்னாலே நான் அடையக்கூடியது எதுவும் இல்லை என்பதால் அந்த வேந்தர் வாழ்க 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 என முதல்ல வாழ்த்துகிறேன். இங்கே அவர்கள் அருமையாக சொன்னார்கள், நிறைய பேர் படிக்கிறீர்கள், ஒன்று கூடி வாழ வேண்டும், ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும், உங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்துல் கலாம் அவர்களை நினைக்கிற காலம் இல்லை. அவர்கள் மறைவு இந்த நாட்டுக்கு பெரும் துன்பத்தை அளித்த ஒன்று. அவர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டத்தில், இது போல விளக்கை ஏற்ற சொன்னார்கள். அவர் விளக்கேற்ற சென்றார், முதல்ல விளக்கு ஏற்றவில்லை, பக்கத்தில் போய் நின்றார். இந்த விளக்கு என்ன தெரியுமா, இந்துக்களுக்கு மேலான ஒரு இந்துவனுடைய வீட்டில் விளக்கு இல்லாமல் இருக்க முடியாது. பெரிய பணக்காரனாக இருந்தால் இது போல பெரிய விளக்கு இருக்கலாம், ஏழையாக இருந்தால் கூட ஒரு அறையின் உயரம் உள்ள விளக்காக வீட்டில் நிச்சயம் இருந்தாக வேண்டும். இந்துக்களுக்கு முக்கியமான ஒரு ஒரு செய்தி விளக்கு. என் கையில் அதை ஏற்றுவதற்காக மெழுகுவர்த்தி தந்திருக்கிறார். இந்த மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. எந்த விழாவாக இருந்தாலும் மெழுகுவர்த்தி இல்லாமல் அவர்கள் அந்த விழாவை நடத்துவதில்லை. ஆகவே இந்துக்களுக்கு முக்கியமான விளக்கு, கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான மெழுகுவர்த்தி. இதை ஏற்றப் போகின்ற நான் ஒரு முஸ்லீம், இதை விட உரிமைப்பாடு என்ன வேண்டும் என்று கேட்டவர் அப்துல் கலாம் அவர்கள். ஆகவே இருக்கிற மாணவர்களே பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு ஊரினர், பல்வேறு நிலையினர், பல்வேறு சாதியினர் இருந்தாலும் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்கிறோம் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் அந்த விளக்கே தெரிந்த நிகழ்ச்சி சொன்னார். Thank you.
பண்ணுறோம். ராமசாமி நினைவு கலை அறிவியல் கல்லூரியின் மாணவர் சூர்யா மற்றும் குழுவினர். இக்கதையின் தலைவனும் தலைவனுக்கும் தலைவிக்கும் ஆனந்தம் பொங்குகிறது. காரணம், அவர்களுக்கு வாரிசு வரப்போகிறது. வாரிசு ஆனா பெண்ணா? இருள் சூழ்ந்த காட்டில் ஒளிக்கீற்றை பரப்பி விடுவெளியாக அவள் வெளியே வருகிறாளா? பார்க்கலாம்.
என் அம்மை அப்பரையும், நறுமணம் தமிழும் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மனம் வீசும் திலகமாய் வீட்டிருக்கும் ஐயா திரு பாரிவேந்தர் அவர்களையும், கார்த்திகை மலர்களாய் கூட்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும், என்னை வடித்தெடுக்கும் சிற்பிகளையும் மற்றும் என் அருமை தோழர்களையும், அனைத்துக்கும் மேலா என் உறவும் என் உயிரும் என் உறவு உணர்வுமான தமிழையும் மனமார வணங்கி மகிழ்கிறேன். தமிழா, நீ பேசுவது தமிழா? ஓங்கி வளர் மரத்திலே ஓலை எடுத்தான் தமிழன் வெட்டையடி கனிகளை வல்ல வெட்டி எடுத்தான் யாவிலும் உலகனும் ஊற்று நீரை ஊற்றி வைத்தான் அவ்வடிகள் கொண்டு மக்கள் மனதிலும் தாயினரை வல்ல சீரெடுத்தான் பாரெங்கும் தமிழன்றே காற்றினை பேச வைத்தான் தனித்தமிழன் என் வள்ளுவன் வரைந்த வள்ளுவன் வழிவந்த வல்லன் மொழியுடையானே வளரும் முன்வாய் வழிவது வல்லங்குடிதானா ஈரடி நாகடிகளில் நாகரிகத்தை நகர்த்திய நாக்கினால் நல்குவது நற்றவள் தானா ஈரடி நாகடிகளில் நாகரிகத்தை நகர்த்திய உன் நாக்கினால் நீ நல்குவது நற்றவள் தானா பாலூட்டி வளர்க்கும் அன்னையரும் பால் கடத்தி விட்டனரோ என் தமிழை அருள் அறிவூட்டி வளர்க்கும் என் தந்தையரும் அறுத்தே விட்டனரோ என் தமிழை இனிய தமிழ் இருக்க வேண்டிய இடத்தில் இரக்கமின்றி இடம் பிடித்தனரே மம்மியும் டாடியும் எங்களா ஏங்கி தவிக்கின்றனர் என் அம்மாவும் அப்பாவும் கண்டத்தில் புதைந்த என் பூந்தமிழை அண்டத்தில் அலச வைத்தாயே என் அருமை தோழா நம் பிண்டத்தில் ஓடுவது என்னவோ இன்னும் தமிழ் நீர்தானடா கண்டத்தில் புதைந்த என் பூந்தமிழை அண்டத்தில் அலச வைத்தாயே என் அருமை தோழா நம் பிண்டத்தில் ஓடுவது என்னவோ இன்னும் தமிழ் நீர்தானடா வேற்று மொழி வந்து நம்மை வேட்டையாடி போனதோ நேற்று நீ மொழிந்த மொழியும் ஊற்றுகோளில் இல்லையே ஹலோ என்று தொடங்கும் நீ வணக்கம் என்று தொடங்கலாமே ஆரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் தொடக்க விழா எச்ஆர்எம் பல்கலைக்கழகம் சென்னை காட்டாங்குளம் எஸ்ஆர்எம் காலேஜ் மாணவர் தமிழ் மன்றம் நான் பிரபாகரன் துணை பேராசிரியர் காட்சி தொடர்பியல் துறை உலகின் தலைசிறந்த அரங்கங்களில் ஒன்றான முனைவர் திபோ கணேசன் அரங்கத்தில் நின்று கொண்டு மரியாதைக்குரிய மாண்பமை வேந்தர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த சபையில் பேசுவதை பெருமையாக நினைக்கிறேன் முதலில் இந்த நல்வாய்ப்பினை நல்கிய எமது குலத்தலைவர் முனைவர் பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் காலத்திற்கும் தமிழ் தொண்டாற்றப் போகிற அமைப்பின் துவக்க விழாவில் முதலாவதாக மகாகவி பாரதியின் பாடலுக்கு நடனம் விஷ்ணுபிரியா முதலாம் ஆண்டு காட்சி தொடர்பியல் துறை மாணவி